அதாவது விஷ்ணுராஜ் சிதம்பரம் நடராஜர் கோவில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தற்போது சாமி தரிசனம் செய்து வராங்க. அதை நேரடி காட்சியில் நாம பார்த்து வந்துட்டு இருக்கோம். அது கடந்த 4 நாட்களாக கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய தீட்சிதர்களால் தடை விதித்திருந்த சூழ்நிலையில தற்போது தீட்சிதர்கள் அறிவித்தபடி கனகசபை திறக்கப்பட்டு பக்தர்கள் ஏறி தற்போது சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். சிதம்பரம் நடராஜர் கோவில் ஆணி திருமதின தரிசன விழாவை முன்னிட்டு 4 நாட்கள் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய தீட்சிதர்கள் தடை விதிக்கப்பட்டு பதாகை வெட்டி வைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் பக்தர்கள் அளித்த புகாரின் பேரில் நிலசன் நிலையத்துறை அதிகாரிகள் வந்து அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அந்த பதாகையை நேற்று முன்தினம் மாலையை அகற்றிருந்தாங்க. தொடர்ந்து தமிழக அரசு ஆணையின்படி பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய இந்து சமய நிலையத்துறை அதிகாரிகள் முயற்சித்து வந்தாங்க. அதுக்கு தீட்சிதர் தரவில் ஒத்துழைப்பு அளிக்காததினால் வந்து தீட்சிதரிடம் அதிகாரிகளிடம் பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வந்தாங்க. அதுக்கு தீட்சிதர் அணித்து ஆணை திருமணத்தை முன்னிட்டு வந்து 24, 25, 26, 27 உள்ளிட்ட 4 தேதிகளில் மட்டும் பக்தர்கள் கனகசபை மீது ஏறி சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்க இயலாது எனவும் கோவில் கனகசபையில் திருவிழாவை முன்னிட்டு தங்க நகை ஆபரணங்கள் வைத்துக் கொள்வதாகவும் தெரிவித்து கனகசபை மீது பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கு அனுமதிக்காம இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில நேற்று மாலை தீட்சிதர்களுக்கு ஆதரவாகவும் எதிர்ப்பாகவும் இரு தரப்பினர் வந்து கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. இதனால் அந்த பகுதியில் வந்து பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில கிழக்கு கோபுர வாயில் வந்து வழியாக இந்து சமய அறநிலைய அதிகாரிகளும் மற்றும் காவல்துறையினரும் தீட்சிதர்கள் அனுமதி இல்லாமல் கனகசபை ஏறி இறங்கினாங்க. இதனால் தீட்சிதர்கள் வாக்குவாதத்தை ஈடுபடுத்தால் அந்த பகுதியில் வந்து பரபரப்பாக காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில தீட்சிதர்கள் அறிவித்தபடி இன்று காலை வந்து கனகசபை வந்து திறக்கப்பட்டு கனகசபை மீது வந்து பக்தர்கள் ஏறி தற்போது சாமி தரிசனமும் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ச்சியா வந்து இதுக்கு இன்றையிலிருந்து பூஜை நேரங்களை தவிர மற்ற நேரங்கள்ல கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்யலாம் என்ற அறிவிப்பையும் தீட்சிதர்கள் தெரிவிச்சிருக்கிறாங்க. சரியாக 10 மணியில் வந்து தமிழ் தெய்வ தமிழ் பேரவை அமைப்பினர் வந்து தற்போது அவர்கள் வந்து சாமி தரிசனம் தமிழில் பாடி சாமி தரிசனம் செய்யவும் இருக்காங்க. விஷ்ணு, நன்றி பிரசன்னா உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.